மே 2, 3, 4 திகதிகளில் அக்ஷய திருதிக்கான ஆஃபர்ஸ் வழங்கப்படுவதுடன் செவ்வாய்க்கிழமை 3 திகதி கடை திறக்கப்படும் என்பதை அறியத்திருக்கின்றனர். தெர்வான் சர்னாய் லக்வாசி ஹமகனாட்டம காலிமுகத்திடல் போராட்டக்களத்தில் பௌத்த தர்மத்துக்கு எதிரான வேலைத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சமூக ஊடகங்களில் தவறான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேரில் வந்து பார்த்த பின்னரே உண்மை புரிந்தது எனவும் இளம் பௌத்த பிக்கு ஒருவர் தெரிவித்துள்ளார். காலிமுகத்திடலுக்கு நம் பிறகு 10 நாட்கள் கடந்துள்ளது. சமூக ஊடகங்களில் முரண்பாடுகளான கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வந்தன. காலிமுகத்திடலில் அரசு சார்பற்ற நிறுவனங்கள், சிறுபான்மையினர் மற்றும் அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள் இணைந்து பௌத்த தர்மத்துக்கு எதிராக வேலைத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்தி பரப்பப்பட்டது. எனினும் நேரடியாக காலிமுகத்திடலுக்கு வந்த பின்னரே இந்த இடத்தில் இருக்கும் சரியான விடயம் தொடர்பான புரிதலும் தெளிதலும் ஏற்பட்டது. இங்கு வந்துள்ள போராட்டக்காரர்களின் பிரதான கோரிக்கை கோட்டா கோஹம். அத்துடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவையும் பதவி விலகுமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் அனைத்து போராட்ட மேடைகளிலும் எந்த சமயத்திற்கும் அவமரியாதை ஏற்படுத்த வேண்டாம் என வலியுறுத்தப்படுகிறது. எந்த சமயத்தையும் தரம் தாழ்ந்தது என்று கருதி செயற்பட வேண்டாம். அனைத்து சமயங்களையும் அரவணையுங்கள். நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை மாற்றியமைத்து இந்த ஊழல் அரசாங்கத்தை விரட்டியடிப்பதே எமது பிரதான நோக்கம். எந்த சமயத்துக்கு எதிராகவும் செயற்படுவதில்லை என்பதை போராட்டக்காரர்கள் அனைத்து மேடைகளிலும் நினைவூட்டி வருகின்றனர். கிசிம ஆகமகட அகௌரவ கரண்டப்பா கிசிம ஆகம பஹாத் கொட சலகண்டப்பா ஹம ஆகமகடம சலகண்ட அப்பே பிரதான அரமுன மே ஆண்டுக்கிரம வியஸ்தா வெரஸ்கரமிங் மே தூஷித பாலனே பலவா ஹரேம மிசம் கிசிம ஆகமகட பஹாரகேம நெவேக்கேன பணிவிடே ஹம வேதிகாவகதிம மே அரகல கருவ சிஹிபாத் கரன் லபனவா